வணக்கம் நண்பர்களே, கட்டாரிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு பழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய பதிவுக்கு செல்வோம். இந்தியாவில் அல்லாஹ்வு அக்பர் என்று கூறிய பெண் கட்டார் வரும்படி அழைப்பு விடுத்ததாக செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் கட்டார் அமீர் அவர்கள் குடும்பத்தாருக்கு கட்டாரில் வந்து குடியேறுவதற்கு விரும்பினால் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருப்பதாகவும் கட்டார் அமீர் கூறியதாக செய்தி ஒன்று உருது மொழியில் வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் எனது சகோதரி போன்று எப்போதும் உங்களுக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அந்த செய்தி உருது மொழியில் மொழிபெயர்ப்பதாக கட்டார் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. கட்டாருக்கு வந்தால் வீடு தயாராக இருப்பதாகவும் கத்தார் ஏர்வேஸ் அவர்களுக்கு எந்த நாட்டுக்கான ஆயுள் பூராக பிரயாணம் செய்வதற்கு இலவசமாக பயணம் செய்வது கொடுக்கப்படும் என்று விசா வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் கட்டாரில் வந்து குடியேறுவதற்கு விரும்பினால் அனைத்து தேவைகளையும் செய்திடப்படும் என்று கட்டார் அமீர் அல்தானி அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக செய்தி கூறுகின்றது. ஒரு முற்றிலும் தவறான செய்தியாகும். இதுபோன்ற செய்திகளை சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபா, இலங்கை ரூபாவில் 56 ரூபா. நீங்கள் அனுப்பும் எச்சேஞ்ச் நிறுவனங்கள் அதேபோன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. தொடர்ந்து இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 601 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். புறா கோபுரங்கள் இடிக்கப்படும். கட்டாரின் கலாச்சார கிராமமான கட்டாரில் உள்ள புறா கோபுரங்கள் பிப்ரவரி 16 புதன்கிழமை இடிக்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். புதிய தேவைகளுக்காக இவை இடிக்கப்படுகின்றது. எத்தனை நண்பர்களுக்கு இந்த கட்டார் எடுக்கும் புறா கோபுரங்கள் பற்றி தெரியும்? தெரிந்தவர்கள் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். வைரஸுக்கு மாறியவர்களுக்கான புதிய அப்டேட்டுடன் எத்ராஸ் ஆப்ஸ். எத்ராஸ் என்பது வைரஸுக்கு மாறியவர்களுக்கான பயன்பாட்டில் ஒரு புதிய அம்சமாகும். அவர்கள் இப்போது ஒரு சிறப்பு பச்சை அகனை கொண்டுள்ளனர். இந்த சிறப்பு பசுமை அந்தஸ்து தடுப்பூசி முடித்த அந்தஸ்துள்ளவர்களின் அனைத்து நன்மைகளையும் பெறுவார்கள். கடந்த 9 மாதங்களில் வந்து சென்றவர்கள் மட்டுமே பதிவு பசுமை அந்தஸ்துக்கு தகுதி பெறுவார்கள். வைரஸ் வந்து போய்விட்டது என்பதை நிரூபிக்க அங்கீகாரம் பெற்ற சுகாதார அமைச்சின் அதிகாரபூர்வ பரிசோதனை முடிவுகள் தேவை. சுய ஆன்டிஜென் சோதனை கருதப்படுவதில்லை. இதற்கிடையில் 9 மாதங்கள் 2வது டோஸ் எடுப்பவர்களும் கோல்டன் ஃப்ரேம் தொடர்ந்து கிடைக்கும். ஆனால் 2வது டோஸ் எடுத்து 9 மாதங்கள் கழித்து பூஸ்டரை நீங்கள் எடுக்கவில்லை என்றால் இந்த கோல்டன் ஃப்ரேம் சட்டத்தை இழக்க நேரிடும். பூஸ்டர் எடுத்துக்கொண்டால் மட்டுமே தடுப்பூசியின் பலன்களை நீங்கள் பெற முடியும். ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை கட்டார் ராமநாதபுரம் மாவட்டம். ஹாதார் மைதீன் அவர்கள் தாயகம் சென்றடைந்தார். கத்தார் நாட்டுக்கு வீட்டு வேலை வந்தவரை சவுதி அரேபியாவுக்கு ஒட்டகம் மேய்ப்பதற்காக அவரது முதலாளி அனுப்பி வைத்த கொடுமைப்படுத்துவதாக அவரது வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவியது. இதனை அறிந்த ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை நிர்வாகிகள் மற்றும் இங்கே செயல்படும் சமூக அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் அவரை தாயகத்துக்கு அனுப்புவதற்கும் இந்திய தூதரகத்தில் முறையிட்டனர். அவரது முதலாளியிடம் பேசியிருக்கின்றார்கள். 1 வாரத்தில் அவரை தாயகம் அனுப்புவதற்கு உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் பல்வேறு வகையான முயற்சியின் பிறகு இன்று சென்னை விமானம் சென்றடைந்திருக்கின்றார் ஹாதார். சவுதி அரேபியாவில் இருந்தால் சவுதியிலிருந்து தாயகம் அனுப்புவதற்கு இந்திய தூதரகம் மூலம் பலகட்ட முயற்சி செய்த இந்திய தூதரக பிரதிநிதிகள் கேரள சகோதரர்கள் அஸ்டப் ரஃபிக் மற்றும் ஹாதார் மைதீன் அவர்கள் தாயகம் செல்வதற்கு பெரும் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அனைத்து முயற்சிகளும் பங்கெடுத்த தன்னார்வலர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை கத்தார். கத்தாரின் பிடபல டி ரிங் வீதியில் புதிய சுரங்க வழி திறந்து வைப்போம். கட்டாரின் பிரபல டி ரிங் வீதியில் புதிய சுரங்க வழி இன்று காலை திறந்து வைக்கப்பட்டிருப்பதாக கட்டாரின் பொதுப்பணிகள் அதிகார சபை அறிவித்திருக்கின்றனர். நன்றி மீண்டும் இன்னும் ஒரு கட்டார் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.